ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குறது யூஜர் ஃபேமிலி. இப்போ பார்த்தீங்கன்னா 5:30 ஆகுது, அதாவது 5:45 ஆகுது. நான் 4:30 வாக்கிங் போயிட்டு வந்திருக்கேன். சரி, மாடி மேலே வந்திருக்கேன், டைம் இருக்கிறதுனால சரி வாக்கிங் வந்து ஒரு 1/2 hour மொட்டை மாடியில் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளேயும் நான் இந்த வேலை முடிச்சிட்டேன்னா அதுக்கப்புறம் சமைக்கிறதுக்கு போயிடலாம். என்ன சமைக்கிறதுன்னு தெரியல. சரி சொல்லிவிட்டு காலையில் வ்ளாக் பண்ணிடலாம், உங்களுக்கு சொல்லலாம்னு சொல்லிட்டு தான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து என்ன சமைக்கிறதுன்னு தெரியல, யோசிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன வேலை இருக்குது, சைடில் உங்களுக்கு வீடியோ காட்டுறேன் நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபேஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ட்ரையாக இருக்குது, அதனால் ஹோம் மேடாக ஒரு பேக் போட போகிறேன், அதையும் நீங்கள் பார்க்க போகிறீங்க. யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோடய இன்றைக்கி ஃபுல்லாக என்னென்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃபுல் டே விலாக் தான் இன்றைக்கி போட போகிறேன். சரி, காலையிலே உங்களுக்கு காட்டலான்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். நான் மேலே இருக்கேன், மொட்டை மாடியில் தெரியும் உங்களுக்கு பார்த்தாவே. சரி, இப்போ நான் வாக்கிங் கண்டினியூ பண்ண போகிறேன். கண்டினியூ பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறதுன்னு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி தொடர்ந்து என்னோடய வீடியோஸ் பார்த்துருவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. பார்த்தீங்கன்னா நான் அவரைக்காய் தொக்கு வைக்கலான்னு இருக்கேன். சிம்பிளாக முடிச்சிடலான்ட்டு வெயில் எதுவுமே செய்ய முடியல. அதுக்கு கடுகு போட்டு நல்லா பொறிட்டோன்னு இருக்கிறேன். சவுண்டு கேட்குதுங்களா உங்களுக்கு? நல்லா கடுகு வந்து பொறிஞ்சு வரட்டும். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆனியனும் பூண்டும் போட்டுக்கலாம். சிம்பிள் டிஷ் தான் இன்றைக்கி. சைட் டிஷ் அதெல்லாம் செஞ்சுட்டு இது பண்ணிவிட்டு அவ்வளோதான், ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வெங்காயம் வந்து கட் பண்ணிவிட்டு அதிலே 10 கல் பூண்டு கறிவேப்பிலை போட்டு விதைக்கிறேன். காலையிலே சமையல் முடிச்சதுங்க, இந்த வெயிலில் வந்து செய்ய முடியாது. முக்கியமாக என்னால் செய்யவே முடியலை. இதெல்லாம் முடிச்சுட்டு துணி துவைக்கலான்ட்டு இருக்கேன். ஈவினிங் அன்னைக்கே துவைச்சிட்டோம்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எப்போவுமே துணியெல்லாம் சேர்த்து வச்சு துவைக்காதீங்க. இது நல்லா செவந்து வரட்டும், அப்புறம் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து நல்லா சேர்ந்துடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி ஒரு 2 பழ தக்காளி எடுத்திருக்கேன், பெரிய தக்காளியாக. நல்லா தொக்காக செஞ்சோம்னா நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளியில் நல்லா எண்ணெய் விட ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அவருக்கு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன், வாஷ் பண்ணி க்ளீனாக இருக்குது. இதை ஆட் பண்ணிக்கலாம். அவரைக்காய் போட்டு சும்மா இப்படி கலரி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டு போட்டு முடியலாம். எண்ணெயிலே ஒரு 10 நிமிஷம் வேகட்டும், சட்டுன்னு வெந்துடும். அதுக்கப்புறம் நம்ம மிளகாய்த்தூள் ஆட் பண்ணி தொக்கா வச்சிடலாம். எனக்கு வந்து ஆக்சுவலி சமையலே பண்ண தெரியாது, எங்கள் அம்மா தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க, அவங்ககிட்ட தான் கற்றுக்கிறேன். நானும் எங்கள் அம்மாலாம் எல்லாம் ஒன்றா தான் இருக்கும், அதனால் எதனால் தெரியலனா அவங்கக்கிட்ட கேட்டு கற்றுக்குவேன். நல்லா சூப்பராக சொல்லி தருவாங்க. நானும் அதை பார்த்து செஞ்சு சாப்பிட்றேன். இப்போ பரவாயில்ல, ஓரளவுக்கு குக்கிங் பண்ணுறேன், தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. எதனால் உங்களுக்கு தெரிஞ்ச சமையல் டிப்ஸ்னால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நானும் ட்ரை பண்ணி பார்க்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். அப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஓப்பன் பண்ணியிருக்கேன். எதுக்கு நம்ம கொஞ்ச நேரம் எண்ணெயிலே மூடி வைக்கிறோன்னா இந்த ராஸ்மெல்லாம் போயிடும், அவரைக்காவோட ராஸ்மெல்லாம் போயிடும். அப்போ தான் கொஞ்சம் குழம்பு நல்லாயிருக்கும், இல்லைன்னா கொஞ்சம் பச்சை வாசனை அடிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு 5 நிமிஷம் பால் மரம் செஞ்சிங்கன்னா குழம்பு வந்து டேஸ்ட்டாக இருக்கும். மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் மூடிக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம், வீட்டு மிளகாய்த்தூள். அப்புறம் பார்த்திங்கன்னா கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம 1 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி அளவாக தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நல்லா கொதித்து வரட்டும். திக்காக வந்த பிறகு நம்ம புளி ஊற்றிக்கலாம், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். கல்லு போட்டுக்கோங்க, சூப்பராக இருக்கும் குழம்பு டேஸ்ட் வந்து. இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு திக்காகிட்டு இருக்கு.
உரக்கா குழம்பு. இப்போ வந்து புளி ஆட் பண்ணிக்கலாம். புளி பார்த்தீங்கன்னா ஒரு நெல்லிக்காய் சைஸ் வந்து நான் ஊற வச்சுருக்கேன், சின்ன நெல்லிக்காய் சைஸ். இது கரைச்சி இப்போ அதில் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நல்லா திக்காக வரும். இந்த ஸ்டேஜ் தான் கரெக்டாக இருக்கும். ஆட் பண்ணிட்டு காட்டுறேன். புளி ஊற்றியாச்சு. இப்போ லைட்டாக இந்த மாதிரி கலரை விட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஃப்ளேம் ஸ்லோ பண்ணிவிட்டு ஒரு கால் அவர் அப்படியே விட்டுருங்க. நல்லா சுண்டி திக்காக வரும். எதுவும் பண்ணாதீங்க. உப்பு கரெக்டாக இருக்கா மட்டும் லாஸ்ட்டாக செக் பண்ணிக்கலாம். அளவாக போட்டுக்கோங்க எப்போவுமே. உப்பு கல் போட்டிங்கன்னா அளவாக போடுங்க, டக்குன்னு உப்பு கரைச்சிரும். சரிங்களா? இப்போ நல்லா இது கொதிக்கிட்டோம். நம்ம ஒரு 10 நிமிஷம் பொத்து வந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா திக்காக ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜ் வேணும்னா இதிலே ஆஃப் பண்ணிக்கலாம். இன்னும் திக்காக வேணும்னா இன்னும் கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இன்னொரு உங்களுக்கு ஒரு டிப்ஸு சொல்கிறோம்னா, காரக்குழம்பு எந்த குழம்பு செஞ்சாலும் இறக்கிட்ட பிறகு ஒரு துண்டு வெல்லம் வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு. அது இல்லாமல் கொஞ்சம் காரம் அதிகமாகிட்டு இருந்தால் கூட வெல்லம் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா குழம்பே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து எங்கள் அம்மா சொன்னது தான். நான் எந்த காரக்குழம்பு செஞ்சாலும் தொக்கு அந்த காரக்குழம்பு தொக்கு எது வச்சாலுமே நான் வெல்லம் வந்து ஒரு துண்டு சின்ன துண்டாக போட்டுப்பேன். கொஞ்சம் காரம் அதிகமாக இருந்தால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்குவேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பே, சூப்பராக இருக்கும். ஒயிட் ரைஸ்க்குலாம் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா. இப்போ பாருங்கள் கொதிச்சுட்டு இருக்குது, எண்ணெய்லாம் சைடில் விட ஆரம்பிச்சிச்சு. எனக்கு இந்த ஸ்டேஜ் கரெக்டாக இருக்குது, அதனால் நான் ஆஃப் பண்ணிடுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ குழந்தைங்க என்ன பண்ணுறாங்கன்னு போய் பார்க்கணும். இப்போ தான் குளிக்க வச்சா அவங்கள, குளிக்க வச்சுட்டு இப்போ அவங்களுக்கு சாப்பாடு ஊட்டணும். ஊட்டிட்டு அப்புறம் பார்க்கலாம். ஹாய் சொல்லுங்கள் ஸ்டவன். நீங்கள் இவங்க வந்து பக்கத்து வீட்டு பையன், அவங்களுடைய ஃப்ரெண்டு. இங்கே பாரு ஸ்டவன், நாய் சொல்லு. சைக்கிள் ஓட்டிகிட்ருக்காங்க. இவங்களுக்கு இப்படியே விளையாடி காட்டிட்டு சாப்பாடு ஊட்டிடணும். குட்டி பண்ணி இங்கே பாருங்க. ஹாய் சொல்லு, ஹாய் சொல்லு ஸ்டவன். ஸ்டவன் இங்கே பாரு ஃப்ரெண்ட்ஸ். இவங்களுக்கா இப்போ நான் சாப்பாடு ஊட்டிட்டு அப்புறம் நான் குளிச்சுட்டு நான் சாப்பிட்ணும். இதோடு இந்த விளாக் முடிச்சிருக்கேன். இவங்க பாலும் விளையாடிட்டுருக்காங்க. விளையாடிட்டே நான் சாப்பாடு ஊட்டணும். ஊட்டிட்டு அப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முடிஞ்சால் ஈவினிங் விளாக் போடுறேன், இல்லைனா நெக்ஸ்ட் டே விளாக் பார்க்கலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? மறக்காம நான் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி தொடர்ந்து என்னோடய வீடியோஸ் பார்த்துட்டு வாங்க. தேங்க்யூ.